வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். இன்றைக்கி நம்ம என்னச்சு பார்க்க போகிறோம்னா, கோயத் சிட்டிக்கு போகலாம் வாங்க. கோயத் சிட்டிக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறேன். பாருங்கள், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கோயத்தில் ஏற்றுவிச்சுட்டு எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கோயத் சிட்டிக்கு போயிட்டுருக்குறேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த கோயத் டவர், சிட்டி டவர். சிக்னலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண தான் போகலாம். இருங்க ஒரே நிமிஷம். இந்த சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரிடா கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இது தான். ஓகே, லெஸ் கோ. சிக்னல்லாம் கரெக்டான முறையில் நின்று போகணும், ஏன்னா கேமரா இருக்குது. ஃபைனு, இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைட்லலாம் விளம்பரம் டிவி மாதிரி பெரிய டிவி ஓடும் டிஸ்பிளே. இங்கே முன்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு ஃப்ரிட்ஜு, ஏசி ஃப்ரிட்ஜு. அது அவ்வளோ ஏசி ஆளுங்க கிராஸ் பண்ணி போகிறதுக்காக அது மாதிரி கட்டியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. சிட்டிலேருந்து பாலைவனம் வரைக்கும் எல்லா வீடியோவும் போட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம சேனலில் ஒன்லி சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி ட்ராவல்ஸு டூரிஸ்ட் சம்மந்தமான வீடியோ தான் இருக்கும். இந்த பில்டிங்லாம் பாருங்கள், கண்ணாடி கிளாஸில் எப்படி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே கோயத்தில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, வீட்டில் ஊரில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஊரில் உள்ளவங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் மாலியான்ற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்குறேன். மாலியாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், கோயத்தில் உள்ளவங்களுக்கு. சிட்டி மாலியா அதிகம் வச்ச நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமானா அங்கே வருவாங்க. திருவிழா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போதைக்கு கூட்டம் இருக்கான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு மெயின் பிளேஸ் இருக்குது இங்கே கோயத்து சிட்டியில் வந்து, ஒன்று மாலியா, இன்னொன்று முருகாப்புன்னு ஒரு ஏரியா. நம்ம முருகாப்புலேருந்து வீடியோ போட்டிருக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து மாலியாங்கிற ஒரு ஏரியா. இப்படி இருக்கா பாருங்கள், கண்ணாடி பில்டிங். பார்க்கிங் தான் இடம் கிடைக்காது, இடம் இருக்குதா என்னென்னு பார்க்கலாம். இருங்க, சிட்டிக்கு வந்தால் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது. பார்க்கிங் உள்ளே போய் பார்க் பண்ணால் அதுக்கு காசு 200 ஃபீல்ஸ். அதனால் இங்கே ஃப்ரீ பார்க்கிங் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்க ஒரு ஃப்ரீ பார்க்கிங் பார்க் பண்ணிட்டேன், அப்படியே அங்கே போவோம். இதுதான் மாலியா. இதில் வந்து தான் எல்லா பொருளும் கிடைக்கும். இது உள்ளே வந்து பெரிய எல்லா அவுட்லேயும் கடை இருக்குது, ஃபுல்லாக வேணுங்கிற ஜாமான் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த கொரோனா பிரச்சனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, நிறைய கடை மூடி இருக்காங்க. அந்த மாதிரி சூப்பரான ஏரியா. இங்கே கோயத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது இருக்காது அந்த கட்டடம். இந்த கிரவுண்டில் தான் வந்து ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருப்பாங்க, இப்போ கூட்டமே இல்லை. இந்த கொரோனா பிரச்சனால லாக்டவுன் இருக்கிறதுனால யாரும் சிட்டிக்கு வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட கேப் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்தோன்னா. பயங்கரமான ஒரு சூப்பர் பிளேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். இந்த திரையில் தெரிகிற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். கடற்கரை,
குவைத் சிட்டி, பாலைவனம் எல்லா இடத்துலேருந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.